ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. உலகத்துல எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கு. காசு, பணம், வியாதிங்கிறது பொதுவா எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனாலும் சில பிரச்சனைகள் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. அந்த விதத்துல மகாபெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக ஒரு பெண்மணி தன்னோட பையனை அழைச்சிட்டு வந்திருந்தா. அவன் ரொம்ப குண்டா இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு விசித்திரமான பிரச்சனை இருந்தது. அந்த பெண்மணி தன்னோட பிள்ளைய பெரியவா கிட்ட காமிச்சு, இவன் என் பிள்ளையாண்டான் பெரியவா, அவனுக்கு பூனல் போடுற வயசாயிடுத்து, ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல, குண்டோதரன் மாதிரி எத்தனை சாப்பிட்டாலும் இன்னும் பசிக்கிறது இன்னும் பசிக்கிறதுங்கிறான் பெரியவா. இவனுக்கு சாதம் போட்டு கட்டுப்படி ஆகல. ஆத்துல எப்பவும் ஒரு கல்ச்சட்டி சாதம் தயாரா வச்சுக்க வேண்டியிருக்கு. பாக்குறவாள்லாம் இவனை குண்டா குண்டான்னு கேலி பண்றா பெரியவா. பெரியவாதான் பரமேஸ்வரனாச்சே, இந்த குண்டோதரனோட பசிய பெரியவாதான் தீர்த்து வைக்கணும்னு அழுதுண்டே அவரோட பாதத்துல விழுந்தா. பெரியவா அந்த பெண்மணி கிட்ட, கொஞ்ச நேரம் இரு, நான் அவனை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு மத்தவா கிட்ட எல்லாம் குசலம் விசாரிச்சுட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாவை கூப்பிட்டார். உங்க கிராமத்துல மாரியம்மன் கோவில் இருக்கோ? இருக்கு பெரியவா. அம்பாளுக்கு பால் பல்லையம், தயிர் பல்லையம், சக்கர பொங்கல் பல்லையம்னு போட்டு நெய்வேத்தியம் பண்ணு. நிறைய பழங்கள், வெத்தலை பாக்கு படைக்கணும். அப்புறமா பல்லையம் போட்ட அந்த அன்னத்தை உன் பையனை சாப்பிட சொல்லு. பண்றியா? சமைத்த உணவு பண்டங்களை சுவாமி எதிரில் பெரிய இலை போட்டு பரிமாறுறதுக்கு பல்லையம் போடுறதுன்னு பேரு. பெரியவா உத்தரவு, உடனே பண்றேன் பெரியவா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. உடனே மாரியம்மன் கோவிலில் பெரியவா சொன்ன மாதிரி பல்லையம் போட்டா. அதுக்கப்புறம் பையனை கூப்பிட்டு, பாப்பா இந்த இலையிலேருந்து உனக்கு வேணுங்கிறத எடுத்து சாப்பிடுன்னா. பையனுக்கு ஒரே சந்தோஷம், அம்மா இத்தனையும் எனக்கா அப்படின்னு சொல்லிண்டே ஆசையோட சாப்பிட்றதுக்காக இலக்கிட்ட போனான். அடுத்த க்ஷணம், ஐயோ அம்மா எனக்கு சாதமே வேணாம் அப்படின்னு கத்திண்டே அங்கேருந்து ஓடிட்டான். அம்மாக்காரிக்கு இவன் ஏன் இப்படி கத்திண்டு ஓடுறான்னு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வந்ததும், ஏண்டா பிரசாதம் சாப்பிடாம ஓடிட்ட? ஐயோ அம்மா பிரசாதமா அது, ஒரே ரத்தமும் மாமிசமுமா இருந்தது, பயமா இருந்ததுமா அப்படின்னா. மறுநாள் காத்தால பெரியவாளை தரிசனம் பண்ண பையனோட வந்தா அந்த பெண்மணி. பெரியவா சொன்ன மாதிரி பல்லையும் போட்டுட்டேன், பிள்ளையாண்டா அதை சாப்பிட மாட்டேன்னுட்டான், எல்லாம் ஒரே ரத்தமா மாம்சமா தெரிஞ்சுதான், ரொம்ப பயந்துட்டான் பெரியவா. சரி ஆத்துக்கு போய் அவனோட துணிமணி, புஸ்தகம், நோட்டு, பேனா, பென்சில், படுக்கை, தலகாணி எல்லாத்தையும் ஊருக்கு வெளியில தூக்கி போட்டுடு. அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு புது ட்ரெஸ் போட்டு மாரியம்மன் கோவிலில் அர்ச்சனை பண்ணு. அப்புறமா ஆகாரம் கொடு, சரியாயிடுவான், கவலைப்படாத போ அப்படின்னார் பெரியவா. பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். அந்த பெண்மணி பெரியவா சொன்ன அத்தனையையும் செஞ்சா. அதுக்கப்புறம் அந்த பையன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்னாயிட்டான். சமத்தா கோவிலுக்கு போனான். வீட்டுக்கு வந்து எல்லா குழந்தைகளையும் மாதிரி சாப்பிட ஆரம்பித்தான். பசி பசிங்கிற நச்சரிப்பு அவன்கிட்ட சுத்தமாக காணாமல் போயிடுத்து. சாயங்காலம் தரிசனம் பண்ண வந்தப்போ விபூதி பிரசாதம் கொடுத்துட்டு சீக்கிரமாக பையனுக்கு பூனல் போடுன்னார் மகாபெரியவா. அந்த அம்மா நன்றியோடையும் தன் பிள்ளைய குணமாக்கிட்டாருங்கிற சந்தோஷத்தோடையும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.